business mathematics and statistics. The first chapter is applications of the same as the 12th general max, but in the sums differ. Business max and the general max ku enna vyathasamna inga sums eppadi pannuvona commerce la economics la use agra mari sums odiya methods inga irukum. இன்னொன்று ஜென்ரல் மேக்ஸு விட பிஸ்னஸ் மேக்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெறும் கால்குலேஷன்ஸ் தான், ஒரே ஒரு இன்டகிரேஷன் சாப்டர் தவிர பாக்கி ஆல் அதர் சாப்டர்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஒன்ஸ் இஃப் யூ நோ த பேசிக்ஸ் ஆஃப் ஆல் த சாப்டர்ஸ், ஹவு மெனி எவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் யூ கேன் டூ இட் பை யுவர் ஓன். யாரும் வந்து சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, ப்ரொவைடட் யூ ஹாவ் த இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ஸ், தட் இஸ் த ஃபஸ்ட் சாப்டர். அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். யூனோ மேட்ரிக்ஸ் தான் என்ன? மேட்ரிக்ஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே நம்ம டென்த்துலேருந்து படிச்சுட்டே இருக்கோம். இப்போ இங்கே மேட்ரிக்ஸஸ் எங்கே யூஸ் ஆகுது இதில் அப்படின்னா, காமன்லி யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரியிலனா ஆக்சுவலாக நமக்கு அது எப்படின்றது இன்னும் கிளியராக தெரியல. எக்கனாமிக்ஸில் காமர்ஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அது. ஓகே, இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வி ஆர் கோயிங் டு லேர்ன். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது சம் போடும்போது அது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவ் இன்டீஜர் கால்டு இட்ஸ் ரேங்க். ஃபார் எவ்ரி மேட்ரிக்ஸ் தட் இஸ் அ ரேங்க். வாட் இஸ் தட் ரேங்க்? ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் the largest non-zero minor of A and it is denoted by row of A. Let me explain what is that or what is all that. Rank of a matrix is denoted by row of A. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரேங்க்னா என்னென்னா நான் நெகட்டிவ் மைனர். சப்போஸ் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோ மேட்ரிக்ஸ், நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன் நான் நெகட்டிவ் non-zero matrix. Okay, non-zero matrix. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், 1, 3, 2, 4 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 - 6 திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதுக்கு முன்னாடி இது என்ன ஆர்டர் மேட்ரிக்ஸ்? இது 2x2 மேட்ரிக்ஸ். இந்த 2x2 மேட்ரிக்ஸு இப்படி நான் போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி போடுறேன்ல, இதுதான் வந்து வாட் இஸ் திஸ் கால்ட் ஆஸ் மைனர். திஸ் டிட்டர்மினன்ட்னு போடுறது வி கேன் கால் இட் ஆஸ் மைனர் ஆல்சோ. இது மட்டும் தனியாக எடுத்து ரெண்டு மைனர்னு நம்ம எடுக்கும்போது 2x2, 3x3 அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் மைனரை. எனி ஆர்டராக மைனரை எடுக்க முடியாது. அந்த மாதிரி 2x2, 3x3 ஆர்டராக எடுத்த மைனரை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் என்ன ரேங்க்கு, நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் என்ன ரேங்க்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த மைனர் எடுத்திருக்கேன், எனக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்திருக்கு. இது செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸு, அதனால் த ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 2. நான் சம்மெல்லாம் போடலை, எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 2. ஒருவேளை இப்போ நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் பாரு, 1, 4, 2, 2 அப்படி எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து 2x2 மேட்ரிக்ஸ். இதை நான் இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன், 4 - 4. இதோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு? 0 வந்துடுச்சு. இது செகண்ட் ஆர்டர் மைனர் தான். ஏன்னா எனக்கு ஆன்சர் என்னன்னு வந்துடுச்சு, ரேங்க் என்ன, இதுக்கு ரேங்க் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஏ செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன், எனக்கு அது 0 வந்துடுச்சு. அப்படின்னா ரேங்க்கு இந்த 2 விட ஒரு நம்பர் கம்மியாக எடுத்துக்கணும். 2 விட ஒரு நம்பர் கம்மியாக எடுத்துக்கணும்னா ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 1. லெட் மீ எக்ஸ்பிளைன் அகெயின், see if you can understand what is that rank. Rank is a non-zero, largest non-zero minor. Largest non-zero minor. Minor அப்படின்னா அப்படியே இந்த ஃபுல் செட் இஸ் கால்ட் அஸ் அ மைனர். இது வந்து 2x2 லார்ஜஸ்டாக இருக்கிறது. இதில் 2x2 இருக்கிறது மேட்ரிக்ஸ்லேயே 2x2 நான் எடுத்ததுனால இதுதான் லார்ஜஸ்ட் மைனர். ஓகே, இப்போ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா இதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ தான் ரேங்க்கு. ஈக்குவல் டு 0 வந்தால் இதை விட கம்மியாக ஒரு ஸ்டெப் எடுத்து அதை ரேங்க்குன்னு போட்டுக்கணும். ஏன்னா லார்ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு 0 வந்துடுச்சு.
அப்போனா இந்த 2/2 எடுத்துக்கக்கூடாது. 2க்கு ஒரு நம்பர் கம்மியாக எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு நம்பர் கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் த ஃபஸ்ட் மெத்தட் டு ஃபைண்ட் ரேங்க், மைனர் மெத்தட். அடுத்தது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இதை எல்லா இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் தான் இது. 1, 2, 3 இங்கே ஒரு 0 வந்துடும், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இங்கே 1 இருக்கலாம், எந்த நம்பரும் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேஷனுக்கு கொண்டு வர்றது தான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இது இந்த பக்கமாக இல்லைனா இந்த பக்கமாக வந்ததுன்னா அது லோவர் ட்ரையாங்குலர். அப்படியே ஆர்டர் மாற்றி பார்த்துக்கணும். அது கீழ்ப்பக்கம் வந்ததுன்னா அப்பர் ட்ரையாங்கிள், மேலே வந்ததுன்னா லோவர் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி ஃபார்முலா வந்தது அப்படின்னு வரத்துக்கு என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். சம் போடும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நம்ம மைனர் போடலாம். ஃபஸ்ட்டு சம் போடுறேன். எக்ஸாம்பிள் 1.1. எக்ஸாம்பிள் 1.1, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் க்வெஸ்சன் எழுதலாம். ஃபைண்ட் த rank of the matrix, rank of the matrix, என்ன matrix கொடுத்துருக்காங்க, 1, 5, 3, 9. முதல்ல நான் நேம் பண்ணுறேன் matrix A, 1, 5, 3, 9, ரைட், 1, 5, 3, 9. இது என்ன ஆர்டர் matrix? இது ஆர்டர் எழுதிக்கலாம், ஆர்டர், ஆர்டர் ஆஃப் ஏ. ஆர்டர் ஆஃப் ஏ என்ன? 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா, 2 rows 2 columns. அதனால் ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் லார்ஜஸ்ட் மைனர் 2 வரலாம், இல்லைன்னா அதுக்கு கீழே வரணும். 2 எப்போ வரும்? வென் த டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, 2 வரும். வென் இட் இஸ் ஈக்குவல் டு 0, 1 வரும். அதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரோ ஆஃப் ஏ எக்ஸ்பேண்ட் பண்ணும், ரோ ஆஃப் ஏ இல்லை, அது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 9 - 15, 9 - 15 அப்படின்னா -6 நினைக்கிறேன். ஆமாம், -6 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் லார்ஜஸ்ட்டு 2/2 மைனர். இது இதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ நவ் இட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுவே ஈக்குவல் டுன்னு வந்ததுன்னா இதை விட கம்மியாக எடுத்துக்கணும், 1 வரும். இது நாட் ஈக்குவல் டு வந்திருக்கு, ஸோ இட் இஸ் 2. லெட் மீ சே அகெயின், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2/2. 2/2 அப்படின்னா ரேங்க் மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 3/3 அப்படின்னா ரேங்க் மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இதுவே ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாறி வந்தால் 3/4, 4/3 அந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா இந்த ரோவை வச்சு தான், இதை வச்சு தான் ரேங்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் இப்போ டிட்டர்மினன்ட் போடும்போது 9 - 15 - 6 இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ த ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே.